வணக்கம். நம்ம ஒரு செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை நீடிக்கும் காரணத்தால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 185,000 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீர் திறப்பு 200,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதால் காவிரி கரையோர மக்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள நீர்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் பெய்த கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. செக்காம்பட்டி பகுதியில் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் அவற்றை வெளியேற்ற விவசாயிகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பயிர்கள் மூழ்கியதால் லட்சக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழைநீர் கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் காத்திப்பாளையம் பகுதியில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. ஈஸ்வரன் கோயில் முதல் அரசு பள்ளி வரை முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. வெள்ளநீர் வடியும் வரை மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 708 இடங்களில் நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் அருகே வினைதீர்த்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 7,83,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட இருப்பதாகவும் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் கூறினார். நாமக்கலில் 7 இடங்களில் நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழகத்திலும் 708 இடங்களில், குறிப்பாக 21 மாநகராட்சிகளிலும் 63 நகராட்சிகளிலும் அந்த மருத்துவமனைகள் அமையும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் சென்னையில் மட்டுமே 200 இடங்களில் அந்த மருத்துவமனைகள் அமையவிருக்கிறது. அந்த மருத்துவமனைகளை பொறுத்தவரை நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலும் நாமக்கல் நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் 7 இடங்களில் அந்த மருத்துவமனைகள் கட்டும் பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மணிக்கட்டி மாடசாமி கோவிலில் நடைபெற்ற புரட்டாசி கொடை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோயிலுக்கு நேர்ந்துவிடப்பட்ட 350 ஆடுகள், 300 சேவல்கள் பலி கொடுக்கப்பட்டு அசைவ உணவு தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புரட்டாசி மாத கடைசியில் நடைபெறும் இக்கோவில் விழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்பது வழக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்றவர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருநாழி விளக்கு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற நாகலாபுரத்தைச் சேர்ந்த கணேஷ் என்பவரிடம் கோடங்கிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி லிப்ட் கேட்டு பயணித்துள்ளார். சிறிது தூரத்தில் இருசக்கர வாகனம் விபத்திற்குள்ளான நிலையில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த மூர்த்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கணேஷுக்கு படுகாயம் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் மசனக்குடி பகுதியில் அதிகாலை நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வாழைத்தோட்டம் பகுதியில் நீண்ட நேரமாக யானை சுற்றித் திரிந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து யானை அடிக்கடி ஊருக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை கப்பலூர் தொழிற்பேட்டையில் பசை தயாரிக்கும் கம்பெனியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. திண்ணர் மற்றும் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட திரவப் பொருட்களில் தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்ட 2 வீரர்கள் காயமடைந்தனர். இந்த விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கரையானதாக கூறப்படுகிறது. Yeah.
குழந்தை திருமண புகாரில் தீட்சிதர்களின் சங்க செயலாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தீட்சிதர்கள் சங்க செயலாளர் ஏம சபேசன் என்பவர் அவரின் மகளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்ததாக புகார் எழுந்தது. அதன் பேரில் கடலூர் போலீசார் சிறுமியின் தந்தை ஏம சபேசன் உட்பட 3 பேரை கைது செய்தனர். இதனை கண்டித்து நடைபெற்ற மறியலில் போலீசார் மற்றும் தீட்சிதர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்நிலையில் ஏம சபேசன் மற்றும் மணமகனின் தந்தை விஜயபாலன் இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகினர். ஒசூர் பேருந்து நிலையம் மற்றும் ராயக்கோட்டை சாலை சந்திப்பு ஆகிய இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல காணப்பட்டது. கடலூர் துறைமுகத்தில் இன்று அதிகாலை முதல் மீன் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியதால் விலை உயர்ந்தது. 1 கிலோ வஞ்சிரம் 800 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விலை போனது. வௌவால், சங்கரா ஆகிய மீன்கள் கிலோ 350 ரூபாய்க்கும், நண்டு, இறால் ஆகியவை கிலோ 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடலூரில் வேப்ப மரத்திலிருந்து வெண்ணிற திரவம் வடிந்ததை பார்க்க பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்வநகர் பகுதியில் உள்ள வேப்ப மரத்திலிருந்து வெண்ணிற திரவம் வடிவதைக் கண்ட அந்த பகுதி மக்கள் பால் வடிவதாக கருதி எலுமிச்சை பழம் பூ உள்ளிட்டவை வைத்து வழிபட்டுள்ளனர். ஆனால் முதிர்ந்த மரம் என்பதால் இதுபோன்ற வெண்ணிற திரவம் வடிவது வழக்கமானது என சிலர் தெரிவித்துள்ளனர். கூடலூரில் அரசு பேருந்து மோதியதில் பெண் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாலையை அந்த பெண் கடந்தபோது எதிர்பாராத விதமாக பேருந்து மோதியதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இதனையடுத்து சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் என்பது அதிமுகவின் திட்டம் அல்ல, அது மத்திய அரசின் திட்டம் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முக்கொம்பு கொள்ளிடம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கதவணையை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முக்கொம்பு கொள்ளிடம் குறுக்கே கட்டப்பட்டுள்ள புதிய கதவணை விரைவில் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஒரே ஒரு போட்டு தண்ணியாவது ஒரு ஊருக்கு ஏரிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஏரிக்கடைகளை தூர்வாரி வேறுபாடு கொடுத்துருக்கேன். அது அதாவது திட்டங்கள் அதாவது இணைப்பு செய்யாமல் போயிட்டாங்க. அதாவது ஒரே இடத்துல வெட்டி போடுறத பரவாயில்ல, பல ஊர்களுக்கு பம்ப் பண்ணி ஏற்றணும். பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு பம்ப் பண்ணுறது நாங்கள் தான் பண்ணோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற லாரி ஏரியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் சுமார் 15,000 கிலோ எடை கொண்ட அரிசி அமரம்பேடு ஏரியில் விழுந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் அரிசியை பறிமுதல் செய்ததுடன் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். கடலூரில் தனியார் பேருந்திலிருந்து குழந்தையுடன் பெண் கீழே விழும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நெல்லிக்குப்பம் அருகே அதிவேகமாக சென்ற பேருந்து திடீரென பிரேக் போட்டதில் உள்ளே இருந்த பெண் தன் குழந்தையுடன் படிக்கட்டு வழியாக உருண்டு விழுந்தார். படுகாயமடைந்த தாயையும் சேயையும் பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அரியலூர் அருகே சொத்து தகராறில் ஒரு குடும்பத்தினர் சாலையில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியாத்துக்குறிச்சி பகுதியில் நிலத்தகராறில் பாலகிருஷ்ணன் மற்றும் அவரது உறவினர் பிரபாகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து பாலகிருஷ்ணன் மற்றும் பிரபாகரனின் குடும்பத்தினர் ஜெயங்கொண்டம் விருத்தாச்சலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டதுடன் தீக்குளிக்க முயன்றனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தினர்.
கோவையில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான ஆடை அலங்கார கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மாணவ மாணவிகளின் தன்னம்பிக்கையை உயர்த்தும் வகையில் ட்ரீம் ஜோன் சார்பில் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான குழந்தைகள் விதவிதமான ஆடைகளை அணிந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் விபத்து இல்லா தீபாவளியை கொண்டாடுவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டதுடன் எவ்வாறு பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று அறிவுரைகள் வழங்கப்பட்டன. பெட்ரோல் விற்பனை நிலையம் மற்றும் ஆயில் கடைகளுக்கு அருகே பட்டாசு வெடிக்கக்கூடாது, மக்கள் அதிகம் கூடும் கடைகள் மருத்துவமனைகளுக்கு அருகே வான வேடிக்கைகள் வெடிக்கக்கூடாது என்பன போன்ற அறிவுரைகள் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்திலிருந்து குறுநை அரிசி ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநர் இல்லாமல் நகர்ந்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு நோக்கி சென்ற லாரியை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு ஓட்டுநர் உணவருந்து சென்றுள்ளார். அப்போது லாரி தானாக நகர்ந்து அருகே இருந்த விளைநிலத்தில் இறங்கியது. நாகை அருகே ஆற்றில் விழுந்து மாயமான இளைஞரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பட்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அருள் கடுவையாற்றுக்கு சென்றார். நிலை தடுமாறி ஆற்றில் விழுந்த அவர் கரை சேராத நிலையில் தேடுதல் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டனர். நீரின் வரத்து அதிகரித்துள்ளதால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே விவசாயி ஒருவர் தனது தோட்டத்தில் விளைந்த 2.5 டன் வாழைப்பழங்களை பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கியுள்ளார். வடுகக்குடியைச் சேர்ந்த விவசாயி மதியழகன் 50 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்துள்ளார். வாழை விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை எனவும் கிடைக்கும் வருவாய் வெட்டுக்கூலிக்கு கூட போதுமானதாக இல்லை எனவும் தெரிவிக்கும் இவர் சத்துணவு திட்டத்தில் வாழைப்பழங்களை வழங்க அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரத்தில் 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பழக்கடையில் தந்தைக்கு உதவியாக இருந்து வந்த சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி ஆட்டோ ஓட்டுநர் ரஞ்சித் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனால் சிறுமி கர்ப்பம் தரித்த நிலையில் அவருக்கு கடந்த 13ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மின்னல் தாக்கியதில் செல்போன் கோபுரத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. காரைக்குடி, தேவக்கோட்டை, சிங்கமனரி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்தது. அப்போது மின்னல் தாக்கியதில் காரைக்குடி தந்தை பெரியார் நகரில் உள்ள செல்போன் டவர் மின்சார பட்டியில் தீ பற்றியது. இந்த சம்பவம் குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் இடிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். ராசிபுரத்தில் அவ்வப்போது கனமழை பெய்து வரும் நிலையில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கழிவுநீர் கால்வாய் இடிந்து விழுந்துள்ளது. இதனையடுத்து தரமற்ற முறையில் கால்வாய்களை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி, காஃபி பிரியர்களின் ஃபேவரட் காஃபி. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா மாறிடுவீங்க. மேலும் பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி பிரேக். நம்ம ஒரு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நாகை சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத 4வது சனிக்கிழமையொட்டி 500 கிலோ அன்னம் படையலிட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக மூலவருக்கு பால், சந்தனம், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதையடுத்து முத்தங்கி அலங்காரத்தில் காட்சியளித்த சவுந்தரராஜ பெருமாளுக்கு 500 கிலோ எடையில் 14 வகையான சாதம் மற்றும் இனிப்புகள் படைக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உறவினர் வீட்டில் நகைகளை திருடி அடகு வைத்து நண்பர்களுக்கு மது விருந்து கொடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கல்லடி விளை பகுதியைச் சேர்ந்த அரிக்குமார் என்பவர் வீட்டில் கடந்த மாதம் 7 சவரன் நகை மாயமானது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அரிக்குமார் வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்லும் அவரது உறவினர் சாரோனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் நகைகளை திருடியது உறுதியானது. திருநெல்வேலி டவுனில் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள கழிவுநீரால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர்.
சுந்தரர் தெரு, பாரதியார் தெரு ஆகிய இடங்களில் 3000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. வடிகால் அடைப்பு ஏற்பட்டு இந்த பகுதி முழுவதும் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது வந்து இந்த பிளாட்பார்ம் போட்டாங்க, தண்ணி போற இடத்துல பிளாட்பார்ம் போட்டா எப்படி சார் தண்ணி போகும்? பாம்பட்ட பூரா சகதி சாக்கடை, எல்லாருமே கால் கை சரியில்லாதவங்க. நாங்கெல்லாம் கீழே விழுந்தா கால் உடஞ்சா பாக்காலு கிடையாது. குடிதண்ணியா பிரச்சனை? குடிதண்ணி ஒரு கால குடிதண்ணி நாத்தம் சாக்கடை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மழைநீர் நிரம்பிய குட்டையில் மீன்பிடித்த 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த கதிர்வேல், கிஷோர் ஆகிய இருவரும் வீட்டிலிருந்து விளையாடச் சென்றுள்ளனர். நீண்ட நேரமாகியும் இவர்கள் வீடு திரும்பாததால் பெற்றோர் பல இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். அப்போது அவர்களின் வீட்டுக்கு அருகே உள்ள குட்டையில் அவர்களின் காலணிகள் மட்டும் கிடந்துள்ளன. இதனையடுத்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த வீரர்கள் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் சிறுவர்களை சடலமாக மீட்டனர். போடி சட்டமன்ற தொகுதியின் முக்கிய அடிப்படை பிரச்சினைகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் அந்த தொகுதியின் எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். போடி தொகுதியின் 10 கோரிக்கைகள் அடங்கிய பட்டியல் ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்பில் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் ஆட்சியர் முன்னிலையில் கோரிக்கை நிலவரம் குறித்து ஓபிஎஸ் கேட்டறிந்தார். கோரிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் விளக்கம் கேட்டு இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றது. உரிய விளக்கத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள். அனைத்து கோரிக்கைகளுக்கும் பணிகள், பூர்வாங்க பணிகள், அடிப்படை பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிற தகவலை எனக்கு தெரிவித்திருக்கிறார். தாம்பரம் அருகே அரசு பேருந்து மோதியதில் விமான நிலைய ஊழியர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யூரைச் சேர்ந்த ஏழுமலை ஊரப்பாக்கத்திலிருந்து தனது இருசக்கர வாகனம் மூலமாக விமான நிலையத்திற்கு பணிக்கு சென்றுள்ளார். தாம்பரம் அருகே சென்றபோது நிலைத்தடுமாறி கீழே விழுந்த அவர் மீது பின்னால் வந்த அரசு பேருந்து ஏறி இறங்கியது. மாதாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக பழனி முருகன் கோயிலில் ரோப்கார் சேவை இன்று ஒருநாள் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டுள்ள ரோப்காரில் மாதம் ஒருமுறை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று பணிகள் நடைபெறுவதால் பக்தர்கள் படிப்பாதை வழியாகவும் விண் சேவையை பயன்படுத்தியும் மலையேறி சாமி தரிசனம் செய்கின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் இடிந்து விழுந்து 12 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்லையங்குப்பம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே அதே பகுதியைச் சேர்ந்த தரணிதரன் என்பவர் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக கட்டிடம் இடிந்து விழுந்ததில் அவரது தலை, கை, கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கிருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் உள்ள சிப்கா தொழிற்பேட்டையில் உலக சாதனை முயற்சியாக 83 குழந்தைகள் அடுத்தடுத்து 13 மணி நேரத்திற்கு மேல் நடனமாடி அசத்தினர். அங்குள்ள உடற்பயிற்சி மையம் மற்றும் நடனக்குழுவின் சார்பில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. உற்சாகத்தை நிரூபிக்கும் வகையில் சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் உற்சாகமாக நடனமாடி அனைவரையும் கவர்ந்தனா்.